அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோங்க. குறிப்பாக பெண்களுக்கு இந்த தகவல் ரொம்பவே முக்கியமான ஒன்றாக அமையும். ஏன்னா பெண்களோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லணும்னா அது திருமணம். திருமணத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே எல்லோருடைய ஒரு கனவு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த கனவு நிறைவேறணும் அப்படின்னு நாம் எத்தனையோ தெய்வங்களை வழிபாடு செய்கிறதும் உண்டு தான். இப்படி குழந்தை பேர் வழங்கக்கூடிய தெய்வங்களில் முதலாவது எடுத்து பிடிப்பவர் தான் முருகன். முருகனுக்கான ஒரு விரதம் மேற்கொள்வதால் நமக்கு பிள்ளை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பழமொழி அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுங்க. அதனால தான் சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது முக்கியமாக பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறதால இந்த விரதத்துக்கு பெண்களிடையே ரொம்பவே அதிக அளவில் வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. நாளைய தினம் வரப்போகிற இந்த சஷ்டியில் எப்படி விரதம் இருந்து நீங்கள் பலனை பெற முடியும் அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தா தான் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான முழுமையான தகவல் உங்களுக்கு தெரிய வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு இஷ்டமான சந்தோஷமான வாழ்க்கையை தருவங்க தான் கடவுள். அதில் கந்த பெருமான் முக்கியமான இடம் பிடிக்கிறாருங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலும் சஷ்டியில் விரதம் இருந்தால் சங்கடங்களும் கவலைகளும் காணாமல் போக செய்வார் பார்வதி பாலன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சிவன் பார்வதியுடைய மைந்தனாக இந்த உலகத்துக்கு இஷ்டப்பட்டு வந்தவராயிற்றே பாலமுருகன். அதனால தான் அவர் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. சரவண பொய்கையில் முருகனாக அவதரித்து சிவபால ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் வர சஷ்டி திதி உகந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய சஷ்டி திதி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது தான். முக்கியமாக இந்த சஷ்டி நாளில் தான் சூரசம்ஹாரம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த சஷ்டி திதிக்கு இன்னும் சிறப்பு அதிகமாக இருக்குங்க. சூரபத்மன் முருகப்பெருமானோடு போர் புரிந்து இறுதியில் மயிலாகவும் சேவலாகவும் மாறி சரணடைந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சூரபத்மனை முருகப்பெருமான் முற்றிலும் வதம் செய்யாமல் மயிலாக வந்தப்போ சேவலாக வந்தப்போவும் கொடியாக ஏற்றுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முன் ஜென்மத்தில் சூரபத்மன் தட்சனாக இருந்தான்னு சொல்லப்படுது. அந்த வகையில் பார்க்கும்போது சூரபத்மன் சிவபெருமானுடைய மாமனார். முருகனோ சிவன் பார்வதியின் மைந்தன் அல்லவா. சூரபதவன் தாத்தா முறை ஆகும். எந்த பேரனாவது தாத்தாவை கொள்ள முயற்சி செய்வாரா? அதனால தான் சூரபத்மன் மாமரமாக நின்ற வேளையில் தன் அன்னையிடம் பெற்ற சக்தி வேளால் மாமரத்தை இரண்டாக பிளந்து நான் அப்படிங்கிற அகங்காரம் சேவலாகவும் எனது அப்படிங்கிற மமங்காரம் மயிலாகவும் மாறியது அப்படின்னு சொல்கிறாங்க. சேவலை கொடியாக்கி மயிலை வாகனமாக கொண்டாராம் முருகப்பெருமான். பேரனை சுமக்க தாத்தாவுக்கு கஷ்டமாவா இருக்க போகுது. அதனால தான் மயில் வாகனமாக மாறி பேரனை சுமந்திருக்காரு சூரபத்மன். சூரபத்மனுடைய ஆணவத்தை அளிப்பதற்காக அவதரித்தவர் முருக கடவுள். இந்த சிவமைந்தன் முற்பிறவியில் பிரம்மதேவனின் மைந்தனாக பிரம்ம ஞானி சனக்குமரன் அப்படிங்கிற பெயர் தாங்கி முக்காலமும் அறிந்த ஞானியாக திகழ்ந்திருக்காரு. இதை பற்றியும் புராணத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க. ஒரு முறை சூரர்களை போரிட்டு வதம் செய்வது போல கனவு கொண்டிருக்காரு. அதை தன் தந்தையான பிரம்மாவிடம், தந்தையே நான் சேனாதிபதியாக நின்று அசுரர்களை வதம் செய்வதாக கனவு கண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு அவர், சனத்குமாரா, உன் கனவு பழிக்கும், ஆனால் நீ பிரம்ம ஞானியாக இருப்பதால் இந்த பிறவியில் அது இயலாத காரியம் அப்படின்னும், அடுத்த பிறவியில் உனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு பிரம்மன் சொல்லியிருக்காரு. முருகப்பெருமானின் அவதாரத்தை முன்னிட்டு சிவனாரும் உமையவாளும் சனத்குமாரை காண வந்திருக்காங்க. தியானத்தில் இருந்த சனத்குமாரார் தியானம் முடிவடைந்ததும் தன் முன் சிவனும் பார்வதியும் நிற்பதை பார்த்து வணங்கியிருக்காரு. அப்போது பரமேஸ்வரன், மகனே, உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. அதுக்கு சனத்குமரோ, நீங்கள் ஒன்றும் எனக்கு வரம் தர வேண்டாம், உங்களுக்கு வேண்டுமானால் நான் வரம் தருகிறேன், கேளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு கோபம் கொள்ளவில்லை சிவனார். நீ எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் அப்படிங்கிற வரத்தை கேட்டிருக்காரு. உடனே சனத்குமரனும் உங்கள் விருப்பப்படியே உங்கள் அருளுக்கு உங்களுக்கு மகனாக பிறப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டுக்கொண்டிருந்த பார்வதி, உம் அருளால் மகனாக பிறப்பேன் என்றால் என் பங்கு ஒன்றும் இல்லாத போல தெரிகிறதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கர்ப்பவாசத்தில் தோன்றப்போவதில்லை, எனவே அருள் கூர்ந்து தங்கள் கணவரின் அருள் பார்வையால் நான் அவதரிக்கும்படி செய்யுங்கள் அப்படின்னு பார்வதி தேவியிடம் சொல்லியிருக்காங்க. சரி, உன் விருப்பப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஆசீர்வதித்து அங்கிருந்து செல்கிறாங்க. காலங்கள் பல ஓடி இருக்கு.
இருக்கு. அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்தில் பாஸ்மாசுரன் அப்படிங்கிற அரக்கனை கொள்வதற்காக சிவபெருமான் மகாவிஷ்ணுவோட சென்றிருக்காரு. பார்வதி தேவை தனித்திருப்பதை தெரிந்துக்கிட்ட பாஸ்மாசுரன் பார்வதி தேவியை தேடி வந்திருக்காருங்க. தன் கணவனை பிரிந்த சோகத்தில் உருகி கொண்டிருந்த உமையவள் பாஸ்மாசுரன் வருவதை தெரிந்துக்கிட்டு அவனிடமிருந்து தப்பிக்க பொய்கையாக மாறிட்டாங்களாம். அதுதான் சரவண பொய்கை அப்படின்னு சொல்லப்படுது. மகாவிஷ்ணுவின் மோகினி அவதாரத்தால் பாஸ்மாசுரன் எரிந்து சாம்பலானதும் பரமசிவன் கைலாயம் பெறும் வழியில் பார்வதி தேவி பொய்கையாக மாறியிருப்பதை கண்டு இதுதான் தக்க தருணம் என்று நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை பொய்கையில் விழும்படி செய்திருக்காரு. சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக தாமரை மலர்கள் மேலே எழுந்தருளியிருக்குங்க. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் எடுத்து போற்றி வளர்த்துருக்காங்க. இதை பார்த்த பார்வதி அந்த 6 குழந்தையையும் அவர்களிடமிருந்து வாங்கி ஒன்றாக மாற்றிருக்காங்க. அந்த குழந்தையே 6 முகங்களை கொண்ட சரவணன் அப்படிங்கிற பெயரான முருகப்பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படித்தான் சனத்குமரன் முருக கடவுளாக அவதரித்தார் அப்படின்னும் சூரபத்ம வதமும் நிகழ்ந்தது அப்படின்னு தேவர்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. முருகப்பெருமானுடைய அவதாரம் ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் நடந்ததால் 6 நாட்கள் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி திருவிழா ரொம்ப விமர்சையாக நடப்பது நமக்கு தெரியுங்க. சஷ்டி திதியில் சூரகம்ஹார நிகழ்ச்சியும் திருச்செந்தூர் கடற்கரையில் ரொம்ப விமர்சையாக நடைபெறுது. குழந்தை வரம் வேண்டி முருகனை நினைத்து விரதம் இருக்க அவரே குழந்தையாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்படி குழந்தை வரம் வேண்டி அவரை நினைத்திருக்கும் விரதம் தான் சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறையில் இந்த சஷ்டி திதியானது வருதுங்க. இந்த திதியில் எல்லோருமே விரதம் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை வரம் இல்லாமல் குழந்தை வரம் பெற விரும்புகிறவங்க சஷ்டி தினங்களில் விரதம் இருக்கலாமா? கூடிய விரைவில் வரப்போகிற இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தை வரம் வேண்டுங்கிற அப்படிங்கிற தம்பதியர் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். கோவிலிலோ அல்லது வீட்டிலிருந்தே கூட விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. விரதம் இருக்கக்கூடியவங்க தங்களுடைய உடல்நிலையையும் கருத்தில் கொள்வது அவசியம். மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்பவங்களும் உடல்நல பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் தீவிர விரதத்தை சோதித்து முடிவு செய்கிறது நல்லதுங்க. குழந்தை வரம் வேண்டும் தம்பதியினர் வேலையில் இருந்தாலும் நம்ம அலுவலகத்தில் கூட இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. காலை எழுந்ததுக்கப்புறமா குளித்து முடித்து பூஜைகளை செய்யணுமா? முருகனுக்கான விரதத்தை தொடங்கி இந்த பூஜைகளை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் விரதத்தின் போது முருகனின் மந்திரங்களை பிராணயம் செய்தல், முருகனுடைய திருவிளையாடல் கதைகளை படிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது, திருப்புகள் உள்ளிட்டவற்றை படித்து முருகனுடைய அருளை பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. வினை தீர்ப்பான் வேளவன் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது. அவருடைய அருளால் வினை நீங்க பெற்ற அவங்களுடைய பக்தர்களின் அனுபவபூர்வமான ஒரு வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட முருகனுக்குரிய ஒரு சிறப்பான தினம்தான் இந்த சஷ்டி விரதம். இந்த விரத நாட்கள் ரொம்ப விசேஷமானது. வருஷத்துடைய ஒவ்வொரு நாட்களில் இது வருது அப்படின்னாலும் ஒரு தினம்தான் ரொம்ப ஸ்பெஷலானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி மாதத்துடைய வளர்ப்பிறையில் வரக்கூடிய இந்த சஷ்டி தினமானது மேலும் சிறப்பு வாய்ந்ததுதான். முருகப்பெருமானுடைய அருளை பெற சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் முறையையும் அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்வது ரொம்பவே அவசியங்க. இந்த நாள் காலையில் எழுந்து முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் குளித்து முடித்துட்டு உங்கள் வீட்டை முழுவதுமாவோ அல்லது பூஜை அறையை மட்டுமாவதோ சுத்தம் செய்யணுமா? அதுக்கப்புறம் பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னாடி தீபமேற்றி தூபங்கள் காட்டி பழம் பால் எல்லாத்தையும் நிவேதனமாக வைத்து வணங்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. காலையில் உணவு எதுவும் அருந்தாமல் அந்த பூஜையில் அமர்ந்து கந்தசஷ்டி கவசத்தையோ வேறு ஏதேனும் முருகனுடைய மந்திரங்களையோ அந்த நாள் முழுக்க ஜபிக்க முடிந்த வரை ஜபிக்கலாமா? வேலை காரணமாக வெளியில் போகிறவங்க ஓம் முருகா அப்படிங்கிற மந்திரத்தை மனதுக்குள்ள ஜபித்தவாறு உங்கள் வேலைகளில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சஷ்டி விரத தினம் அன்னைக்கு புலால் உணவுகளையோ போதை வஸ்துக்களையோ விரதம் இருப்பவங்க சாப்பிடக்கூடாது. மனதில் தீய எண்ணங்களையோ கடுமையான உணர்ச்சிகளோ இல்லாதவாறு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணுமாம். உடல்நிலை சரியில்லாதவங்க ஒரு வேளையோ இரண்டு வேளையிலையோ உணவு உண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதனால் உங்களுக்கு புத்திரப்பேறு அப்படிங்கிற மிகப்பெரிய பாக்கியமானது கிடைக்கப்பெறுது. அதனால் நாளைய தினம் வரக்கூடிய இந்த சஷ்டி திதியில் சஷ்டிக்கான விரதத்தை மேற்கொண்டு வாழ்க்கையில் பல நல்ல பலன்களை பெற முடியுங்க.
இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சஷ்டி விரதம் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கீங்களா இல்லை இனிமே தான் இருக்க போகிறீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி பல சுவாரஸ்யமான பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.